வணக்கம். செய்தி சுருக்கம். ஊர் சுற்றும் மக்களை கண்டுக்காத போலீஸ். கரூரில் முழு ஊரடங்கிலும் சொகுசு கார்கள் மற்றும் வாகனங்களில் சிலர் ஊர் சுற்றுகின்றனர். உள்ளூரில் பலர் வழக்கம் போல் நடமாடுகின்றனர். அவர்களை போலீசார் கண்டுக்கவில்லை என்ற புகார் எழுந்துள்ளது. முழு ஊரடங்கு அமைதியானது வடசென்னை. எப்போதும் பரபரப்பாக காணப்படும் வடசென்னை ஊரடங்கு காரணமாக வெறிச்சோடி காணப்படுகிறது. உணவு டெலிவரி செய்பவர்களை மட்டுமே சாலைகளில் பார்க்க முடிகிறது. காணும் பொங்கல், காணாமல் போனது கொண்டாட்டம். முழு ஊரடங்கு காரணமாக தஞ்சை பெரிய கோயில் மணிமண்டபம், அரண்மனை உள்ளிட்ட சுற்றுலா தலங்கள் மூடப்பட்டது. காணும் பொங்கல் அன்று மக்கள் வெளியே போக முடியாமல் வீட்டில் முடங்கியுள்ளனர். அத்தியாவசிய பணிகளுக்கு செல்லும் ஒருவர் பாதுகாப்பு பணியில் உள்ள போலீசாருக்கு நெல்லிக்காய் வழங்கி நன்றி தெரிவித்தார். புதுச்சேரியில் தினமும் எகிரும் கோவிட். புதுச்சேரியில் மேலும் 1160 பேருக்கு கோவிட் உறுதியானது. ஒருவர் இறந்தார். 142 பேர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பினர். பாதிப்பு எண்ணிக்கை 137,710 அதிகரித்தது. 1887 பேர் இறந்துள்ளனர். இதுவரை 128,021 பேர் குணமடைந்துள்ளனர். 7,602 பேர் சிகிச்சை பெறுகின்றனர். ஜிப்மரில் புறநோயாளிகளுக்கு முன்பதிவு அவசியம். புதுச்சேரியில் கோவிட் பாதிப்பு அதிகரித்து வருவதால் மருத்துவமனைகளில் சேரும் நோயாளிகளின் எண்ணிக்கையும் உயர்ந்துள்ளது. வெளிப்புற நோயாளிகள் சிகிச்சை பிரிவுக்கு வரும் கோவிட் இல்லாத நோயாளிகளுக்கு தொற்று பரவும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக புறநோயாளிகளுக்காக முன்பதிவு வசதி தொடங்கப்பட்டுள்ளது. 19 தேதி முதல் தினசரி ஒவ்வொரு துறைக்கும் 50 நோயாளிகள் முன்பதிவு அடிப்படையில் நேரடி வருகைக்கு அனுமதிக்கப்படுவர். மருத்துவமனை இணையதளம் மற்றும் 051154 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்யலாம். 18 தேதி முதல் தொலைபேசி மருத்துவ ஆலோசனை சேவை தொடங்கப்படும். ராஜேந்திர பாலாஜி மீது புகார் கொடுத்தவர் கைது. ஆவின் உள்ளிட்ட அரசு துறைகளில் வேலை வாங்கி தருவதாக 3 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மீது விருதுநகர் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். தலைமறைவாக இருந்த அவரை 5 தேதி கைது செய்து திருச்சி மத்திய சிறையில் அடைத்தனர். ராஜேந்திர பாலாஜி தரப்பு சுப்ரீம் கோர்ட்டில் தாக்கல் செய்த ஜாமீன் மேல்முறையீடு மனு விசாரணைக்கு வந்தது. அவருக்கு 4 வாரம் இடைக்கால ஜாமீன் வழங்கப்பட்டது. ராஜேந்திர பாலாஜி மீது பண மோசடி புகார் அளித்த விஜய் ரூபாய் 30 லட்சம் வாங்கி ஒருவரை ஏமாற்றியதாக புகார் வந்தது. போலீசார் அவரை கைது செய்து விசாரணை நடத்துகின்றனர். சென்னையில் பரிசோதனை செய்வோருக்கு மருந்து தொகுப்பு. சென்னையில் இன்று முதல் ஆர்டிபிசிஆர் கோவிட் பரிசோதனை செய்வோருக்கு மருந்து தொகுப்பு வழங்கப்படும் என மாநகராட்சி அறிவித்துள்ளது. மருந்து தொகுப்பில் வைட்டமின் சி, ஜிங்க், பாராசிட்டமால் மாத்திரைகள், கபசுர குடிநீர், மாஸ்குகள் இருக்கும். பாசிட்டிவ் ரிசல்ட் வந்தவர்கள் வீடுகளில் தனிமைப்படுத்தி சிகிச்சை பெற வசதியாக இவை வழங்கப்படுகிறது. ஐடி அதிகாரிகளாக நடித்து ரூபாய் 20 லட்சம் கொள்ளை. பொள்ளாச்சி அருகே கிணத்துக்கடவை சேர்ந்தவர் பஞ்சலிங்கம், கல்குவாரி உரிமையாளர். இவர் வீட்டுக்கு 5 பேர் சொகுசு காரில் வந்தனர். வருமான வரி அதிகாரிகள் என அறிமுகம் செய்து கொண்டனர். சோதனை நடத்த வேண்டும் என கூறி பெட்ரூம் சென்ற நபர்கள் பீரோவில் இருந்து 20 லட்சம் ரூபாய் பணத்தை சுருட்டி கொண்டு தப்பினர். 12:30 மணிக்கு வந்து ஒரு 5 பேர் வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வர்றாங்கன்னு சொல்லி வந்து என்னை வந்து ஐடி கார்டை காமிச்சு வந்து என்னை உள்ள தள்ளிட்டு போய் 4 பேர் வந்து உள்ள தள்ளிட்டு போயிட்டாங்க. ஒரு ஆள் வந்து பின்னோக்கி வந்துட்டு இருந்தா அப்படிங்க. பொய்யான தவகளா வந்து நான் கிரைனைட் கோரி வச்சிருக்கிறேன், டைல்ஸ் வச்சிருக்கிறேன்னு சொல்லி என்னை வந்து ஒரு சின்ன ஆவணங்களை காட்டி வந்து எனக்கு படிப்பறிவோ இல்லை எங்களுக்கு இங்கிலீஷ் எல்லாம் எனக்கு நாலேஜ் எல்லாம் கிடையாது. உள்ளே கூட்டிகிட்டு போய் கேட்குறாங்க. நான் இதெல்லாம் டீட்டெயிலஸாக சொல்லிட்டு இருக்கேன். சொல்லிட்டு இருக்கும்போது வந்து என்னை வந்து என்னை எனக்கே தெரியாமல் வந்து என்னுடைய பெட்ரூமில் இருந்த பீர்வாக்குள்ளே போய் திறந்து உங்கள்கிட்ட இந்த ஆவன்ஸ் எல்லாம் எடுக்கணும்னு சொல்லி போட்டு பணம் இருந்தது வந்து என் பொண்ணு படிப்பு செலவுக்காக நான் வச்சிருந்தது 20 லட்சம் ரூபாய் வந்து அவனை எடுத்துட்டு இதை வந்து நீங்கள் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வரணும் இல்லைன்னா உங்களை ரிமாண்ட் பண்ணி போடுவேன் அப்படின்னு சொன்னாங்க.